இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிரதமர் ரதோஸ்ரீ ஆன்வார் அடுத்த மாதம் ஐக்கிய அரபு சிற்றரசு சவுதி அரேபியாவுக்கு வருகை புரிவார். அடுத்த மாதம் ஐக்கிய அரபு சிற்றரசு மற்றும் சவுதி அரேபியாவுக்கு வருகை புரியும்படி தமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் ரதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை பணி நிமித்தமாக தாம் ஐக்கிய அரபு சிற்றரசில் இருப்பதோடு அதன் பிறகு சவுதி அரேபியா ஏற்பாடு செய்துள்ள ஆசியான் வளைகுடா ஒத்துழைப்பு மன்றத்தின் உச்சநிலை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அக்டோபர் 16ஆம் தேதி தாம் ரியாத்திற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டி இருப்பதையும் அவர் தெரிவித்தார். ஐக்கிய அரபு சிற்றரசும் சவுதி அரேபியாவும் மலேசியாவுடன் வலுவான ஒத்துழைப்பை கொண்டிருப்பதாக அவர் கூறினார். அந்த இரு நாடுகளும் மலேசியாவில் மேலும் அதிகமான முதலீடுகளை செய்யும் என ஐநாவின் 78 பொது பேரவையில் பங்கேற்பதற்காக நியூயார்க் சென்றுள்ள அன்வார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். வடகிந்தா மாவட்ட வளர்த்தமிழ் விழா ஒட்டுமொத்த வெற்றியாளராக மகிழம்பூர் தமிழ் பள்ளி வாகை சூடியது. இப்போவில் நடைபெற்ற வடகிந்தா மாவட்டத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான வளர்த்தமிழ் விழா போட்டியில் ஒட்டுமொத்த வெற்றியாளராக மகிழம்பூர் தமிழ் பள்ளி வாகை சூடியது. இதன் வழி டாக்டர் ஹாஜி தஸ்லீம் சுழல் கிணத்தை அப்பள்ளி தட்டிச் சென்றது. இந்த போட்டியில் கட்டுரை எழுதும் போட்டி, புதிர் போட்டி, கவிதை ஒப்புவித்தல், பேச்சு போட்டி மற்றும் கதை சொல்லும் போட்டி ஆகியவை இடம்பெற்றது. இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இபோ பாரத் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் குலசேகரன் பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட நாகராணி நகைக்கடை உரிமையாளர் பிரகாஷ் 2500 வெள்ளியை நன்கொடை வழங்கி ஆதரவு வழங்கினார். நாட்டில் உள்ள தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சிக்கு அரசாங்கம் நிதி உதவி செய்து வருவதாக குலசேகரன் தமது உரையில் தெரிவித்தார். பிரச்சனைகளை எதிர்நோக்கவும் பள்ளிகள் தொடர்ந்து மனு செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அதோடு தமிழ் பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து சரிவு கட்டு வருவது கண்டு கவலை அளிக்கிறது. இந்த நிலை தொடர்ந்து நீடித்தால் தமிழ் பள்ளிகளின் எதிர்கால நிலை கேள்விக்குறியாகிவிடும். ஆகவே அதனை சரி செய்ய உரிய நடவடிக்கைகளை எடுக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று குலசேகரன் கேட்டுக்கொண்டார். இடைத்தேர்தலை ரத்து செய்யும் அழைப்பை பெர்சே நிராகரித்தது. இடைத்தேர்தலை ரத்து செய்வது அல்லது நீக்குவது குறித்து அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தின் முன்னாள் துணைத் தலைவர் வான் அகமது வான் உமர் விடுத்துள்ள கோரிக்கையை பெர்சே தலைவர் தாமஸ் பான் மற்றும் சமூக ஆர்வலர் மரியாச்சின் அப்துல்லா ஆகியோர் தங்களது எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். மலேசியாவின் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் தேர்தல் முறையின் கீழ் வாக்காளர்களின் அதிகமான வாக்குகளை பெற்ற ஒருவர் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மக்கள் தங்கள் விருப்பப்படி ஒரு வேட்பாளரால் பிரதிநிதிப்பதற்கு உரிமை உண்டு. அந்த வகையில் ஒரு சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்றத்திற்கான இடம் காலியாகும் போது அங்குள்ள மக்களை பிரதிநிதிப்பதற்காக மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கு இடைத்தேர்தலை நடத்துவதை தவிர்க்க முடியாது என தாமஸ் ஃபான் சுட்டிக்காட்டினார். வழக்கமாக ஒவ்வொரு நாடாளுமன்ற இடைத்தேர்தலுக்கும் 4 மில்லியன் ரிங்கிட் முதல் 6 மில்லியன் ரிங்கிட் வரை அரசாங்கம் செலவழிக்கிறது என்பதால் இடைத்தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என வான் அகமத் கூறியிருந்தார். எப்படி இருந்த போதிலும் இடைத்தேர்தலை ரத்து செய்வதை நியாயப்படுத்துவதற்கு செலவுகளை குறைக்க வேண்டும் என காரணம் காட்டுவது பொருத்தமானதாக இல்லை என பெர்சேவே முன்னாள் தலைவரும் பெட்டலிஞ்சயா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மரியாசின் அப்துல்லா தெரிவித்தார். வெளிநாட்டு தொழிலாளர்களை தேர்வு செய்யும் நடைமுறையில் அரசாங்கத்தின் தலையீடு இல்லை. சிவகுமார் தகவல். வெளிநாட்டு தொழிலாளர்களை தேர்வு செய்யும் நடைமுறையில் குறிப்பாக தொழிலாளர்கள் மற்றும் அவர்கள் பிறந்த நாட்டை முதலாளிகள் தேர்ந்தெடுப்பதில் அரசு தலையிடாது என்று மனிதவளத்துறை அமைச்சர் வி சிவகுமார் தெரிவித்தார். அந்தந்த தொழில்களின் பணியின் தன்மைக்கு ஏற்ப அவர்கள் பொருத்தமானவர்கள் என்ற அடிப்படையில் தொழிலாளர்களின் தேர்வு மற்றும் அவர்கள் எந்த நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை முதலாளிகள் தீர்மானிப்பார்கள் என்று அவர் தெரிவித்தார். வெளிநாட்டு தொழிலாளர்களின் வேலை வாய்ப்பு, உள்ளூர் தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் கொள்கை மற்றும் முதலாளிகளின் கோரிக்கைக்கு உட்பட்டது என்ற அணுகுமுறையை மனிதவள அமைச்சு எப்போதும் கடைபிடித்து வருகிறது. ஒரு வர்த்தக தேசமாக நாட்டின் பொருளாதாரத்தின் வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு உதவுவதில் வெளிநாட்டு தொழிலாளர்களின் பங்களிப்பை அரசாங்கம் ஒப்புக்கொள்கிறது என்று அவர் அந்த அறிக்கையில் கூறினார். வங்காளதேசத்தை தவிர்த்து இதர 14 நாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்களை மலேசிய முதலாளிகள் தேர்வு செய்ய முடியும் என சிவகுமார் தெரிவித்தார்.
திறன் பயிற்சி மையத்தின் கூரையை மாற்றிக்கொண்டிருந்த ஆடவர் கீழே விழுந்து மரணம். 4.57 மீட்டர் அல்லது 15 அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்து சுயநினைவை இழந்த ஆடவர் ஒருவர் ஒரு வார கால சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். இம்மாதம் 12ஆம் தேதி மாலை 5 மணி வாக்கில் இதர 2 பணியாளர்களுடன் சேர்ந்து திறன் பயிற்சி மையம் ஒன்றின் கூரையை மாற்றிக்கொண்டிருந்த போது அந்த 48 வயது உள்நாட்டு ஆடவர் கீழே விழுந்தார். அவர் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் சுமார் 1 வாரத்திற்கு பின்னர் அவர் உயிரிழந்தார். இவ்வேளையில் சம்பந்தப்பட்ட ஆடவரை பணியில் அமர்த்தியிருந்த குத்தகையாளர் உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை உயரமான இடங்களில் பணிகளை மேற்கொள்ள JKPP பினாங்கு மாநில வேலையிட சுகாதார பாதுகாப்புத்துறை தடை விதித்துள்ளது. தர்வீன் ராஜ் கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை நீதியின் முன் நிறுத்தவே தாயார் வத்மா கோரிக்கை. ஆர் தர்வீன் ராஜ் படுகொலை விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கு போலீஸ் முழு அளவிலான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது தாயார் கே வத்மா கோரிக்கை விடுத்துள்ளார். காணாமல் போன தனது மகன் படுகொலை செய்யப்பட்டு அலூர்கஜாவில் உள்ள காட்டு பகுதியில் உள்ள புதரில் வீசப்பட்டது குறித்து தாம் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருப்பதாக 55 வயதுடைய வத்மா கூறினார். என் மகன் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது. அதே வேளையில் எனது மூத்த மகன் தர்வீன்ராஜ் கொலையில் சம்பந்தப்பட்டவரை போலீசில் விரைந்து கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். வைரல் காணொலி உள்நாட்டு வாணிபம் வாழ்க்கை செலவிட துணை அமைச்சர் அலுவலகம் போலீஸ் புகார். உள்நாட்டு வாணிபம் வாழ்க்கை செலவிட துணை அமைச்சரை உட்படுத்திய காணொலி ஒன்று வைரலான விவகாரம் தொடர்பில் அவரது சிறப்பு அதிகாரி புசியா ஐடில் ஹரிமான் மாட்னூர் குவாங்கான் போலீஸ் தலைமையகத்தில் புகார் செய்துள்ளார். பழைய காணொலியை மீண்டும் வைரலாக்கி துணை அமைச்சருக்கு எதிராக அவதூறான குற்றச்சாட்டுகளை வெளியிட்டு மக்களை சினமடைய தூண்டும் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சமூக ஊடக பயனர்கள் சிலருக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்க ஏதுவாக அந்த புகார் செய்யப்பட்டதாக ஐடில் ஹரிமான் கூறியுள்ளார். வைரலான காணொலி கடந்த மாதம் கெடா லங்காவியில் நடமாடும் ரஹ்மா பொருட்களின் விலையை ஒப்பிடும் வகையில் பதிவு செய்யப்பட்டதாகும். எனினும் பொறுப்பற்ற சில தரப்பினர் அதனை மாதத்திற்கு 1 குடும்பத்திற்கு தேவையான பொருட்களுடன் ஒப்பிடும் மக்களை சினமடைய செய்யும் வகையில் வெளியிட்டுள்ளதாக ஐடில் ஹரிமான் தெளிவுபடுத்தினார். முன்னதாக 136 ரிங்கிட் 30 சென்ட் விலையில் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கும் துணை அமைச்சரின் காணொலி வைரலாகி கடும் கண்டனத்தை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மித்ராவுக்கான 100 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு கச்சான் போன்றது. 2 பில்லியன் ரிங்கிட் வேண்டும் ராமசாமி. 2023ஆம் ஆண்டுக்கு ஒதுக்கப்பட்ட மித்ராவுக்கான 100 மில்லியன் ரிங்கிட் முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அதன் தலைவரும் சுங்கைபோலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோ ரமணன் தெரிவித்தார். இப்பணம் சமூக நலத்திட்டங்களுக்கான ஒதுக்கப்பட்ட நிதி என்பதும் இன்னும் முழுமையாக பகிர்ந்தளிக்கப்படவில்லை என்றாலும் நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருப்பதற்கு ரமணன் பாராட்ட வேண்டும் என பினாங்கு துணை முதல்வர் பேராசிரியர் ராமசாமி தெரிவித்திருக்கிறார். கடந்த காலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் ஏழை இந்தியர்களின் பிரச்சனைகளை களைய மித்ரா சரியான அணுகுமுறையை கையாள முடிகிறது. ஒதுக்கப்பட்ட சரியான தரப்பிடம் வெளிப்படையாக போக்கோடு சென்று சேர்வதை உறுதி செய்ய வேண்டும் என ராமசாமி கேட்டுக்கொண்டார். அதே சமயத்தில் இந்தியர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 100 மில்லியன் ரிங்கிட் ஒரு கச்சானுக்கு சமம். மித்ராவின் 2 பில்லியன் ரிங்கிட் வரை ஒதுக்குவது தான் நியாயம். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்தியர்களின் எதிர்பார்ப்புகளை முழுமையாக கண்டறிந்து அவர்களின் பிரச்சனைகளை களைய உரிய நடவடிக்கை எடுப்பது அவசியம். இந்தியர்கள் சீனர்கள் மலாய்க்காரர்கள் தமது பிள்ளைகளை என ஒருபுறம் கூறிக்கொண்டு அரசாங்கத்தால் இந்தியர்களுக்கு புறப்பணிகள் நடத்தப்படுவது அன்வார் அனுமதிக்க கூடாது. மித்ராவின் தலைமைத்துவம் கூடுதல் நிதியை ஒற்றுமை அரசாங்கத்திடம் குறிப்பாக அன்வாரிடம் தைரியமாக கேள்வி எழுப்புமா என வினவியுள்ளார் ராமசாமி. இணையத்தின் மூலம் வேலைவாய்ப்பு மோசடி. வெளிநாட்டை சேர்ந்த 11 பேர் உட்பட 23 பேர் கைது. கோலாலம்பூரில் பெர்சியாரன் KLCC உள்ள 2 குடியிருப்பு பிரிவுகளில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இணையத்தின் மூலம் வேலைவாய்ப்பு மோசடியில் ஈடுபட்டதன் தொடர்பில் 12 உள்ளூர் ஆண்களும் 11 வெளிநாட்டவர்களும் கைது செய்யப்பட்டதாக
டாங்மாங்கி ஓசிபிடி துணை கமிஷனர் நூடல்கான் யாகியா தெரிவித்தார். கோலாலம்பூர் குற்றவியல் விசாரணை பிரிவின் ஒத்துழைப்போடு டாங்மாங்கி மாவட்ட வர்த்தக குற்றவியல் பிரிவு பின்னிரவு அதிகாலை மணி 12:12 அளவில் மேற்கொண்ட சோதனையின் போது 18 மற்றும் 52 வயதுடைய அந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சீனாவை சேர்ந்த ஒரு ஆண் மற்றும் பெண்ணுடன் 5 இந்தோனேசிய ஆண்கள், 1 இந்தோனேசிய பெண் மற்றும் 3 வங்காளதேச ஆடவர்களும் கைது செய்யப்பட்டவர்களில் அடங்குவர் என நூடல்ஹான் தெரிவித்தார். இந்த கும்பல் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி நாட்டிற்கு வெளியே பாதிக்கப்பட்டவர்களை குறிவைத்து கிட்டத்தட்ட 1 மாதமாக செயல்பட்டு வருவதாக விசாரணையில் கண்டறியப்பட்டது. இக்கும்பலிடம் இருந்து 31 கை தொலைபேசிகள், பல்வேறு கணினி சாதனங்கள், இணைய வசதிக்கான சாதனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நாட்டிற்காக கடமையாற்ற தயார் கூறுகிறார் ஜஹூர் சுல்தான். நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவையாற்ற தாம் தயார் என ஜஹூர் சுல்தான் கூறியுள்ளார். நாட்டின் அடுத்த பேரரசராக அரியணை அமரவிருக்கும் சுல்தான் இப்ராஹிம் அல்மர்ஹூம் சுல்தான் இஸ்கந்தார் அவ்வாறு தெரிவித்தார். அது பதவி உயர்வு அல்ல, சக ஆட்சியாளர்கள் சார்பாக அந்த பதவியை ஏற்க தயாராக உள்ளேன் என சுல்தான் இப்ராஹிம் குறிப்பிட்டார். மக்கள் நலனே தமது முன்னுரிமையாக இருக்கும் என அண்மையில் அவர் வழங்கிய சிறப்பு நேர்காணலில் கூறினார். எனினும் மலாய் ஆட்சியாளர்கள் கூட்டம் முடியும் வரை காத்திருப்பதே சிறந்தது என கூறிய அவர் இது குறித்து தொடர்ந்து கருத்துரைக்க மறுத்துவிட்டார். அக்டோபர் 27 நடைபெறவுள்ள மலாய் ஆட்சியாளர்கள் கூட்டத்தின் போது தனித்துவமான தேர்தல் முறை வாயிலாக 9 ஆட்சியாளர்களை உட்படுத்திய சுழற்சி முறையில் அதன் அடிப்படையில் நாட்டின் அடுத்த பேரரசர் தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்சமயம் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கும் நாட்டின் 16வது பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லாவின் ஆட்சிக்காலம் அடுத்த ஆண்டு ஜனவரி இறுதியில் முடிவுக்கு வருகிறது. சுல்தான் இப்ராஹிம் 2010 ஜனவரி 23 ஜஹூர் சுல்தானாக மகுடம் சூட்டப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்லாங்கூரில் போதுமான அரிசி விநியோகம் உள்ளது, மந்திரி முசார் அமிருடின் ஷாரி உத்தரவாதம். ஸ்லாங்கூரில் உள்நாட்டு வெள்ளை அரிசியின் கையிருப்பு போதுமான அளவில் இருப்பதாக மந்திரி புசார் டத்தோஸ்ரீ அமிருடின் ஷாரி உத்தரவாதம் அளித்தார். எனவே அரிசி பற்றாக்குறை ஏற்படும் என்ற அச்சத்தில் அதனை வாங்க வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார். ஸ்லாங்கூரில் 1 மாதத்திற்கு 45,500 டன் அரிசி தேவை என்ற அடிப்படையில் அரிசி விநியோகம் போதுமானதாக இருப்பதாக அமிருடின் ஷாரி தெரிவித்தார். அதோடு மாநிலத்தில் அரிசி அறுவடை தொடங்கிவிட்டதால் அடுத்த மாதம் அரிசி உற்பத்தி நிலைத்தன்மையோடு இருக்கும் என்பதோடு உள்நாட்டு வெள்ளை அரிசியின் விநியோகமும் தொடங்கிவிடும் என மந்திரி புசார் கூறினார். புதன்கிழமை அன்று நடைபெற்ற மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தின் போது ஸ்லாங்கூர் நெல் மற்றும் அரிசி ஒழுங்கு பிரிவின் அதிகாரிகள் அழைக்கப்பட்டதாகவும் போதுமான அரிசி விநியோகம் இருப்பதால் அதனை வாங்குவதற்கு மக்கள் பதட்டம் அடைய வேண்டாம் என, அதற்கான அவசியம் இல்லை எனவும் அவர்கள் வலியுறுத்தியதையும் அமிருடின் ஷாரி சுட்டிக்காட்டினார். வெளிநாட்டு வாகன ஓட்டுநர்களுக்கு எதிராக கூட்டரசு பிரதேச JPJ நடவடிக்கை, 68 வாகனங்கள் பறிமுதல். வெளிநாட்டு வாகன ஓட்டுநர்களுக்கு எதிராக கூட்டரசு பிரதேச சாலை போக்குவரத்து அம்பாங்கில் உள்ள ஜாலான் தம்பஹானை சுற்றி நடைபெற்ற ஒப்பேவா நடவடிக்கையில் பல்வேறு குற்றங்களுக்காக 280 சம்மன்களை வழங்கியது. அந்த நடவடிக்கையின் போது ஓட்டுநர் உரிமம் இல்லாத வெளிநாட்டினருக்கு 114 சம்மன்களும் காப்புறுதி இல்லாத வாகனங்களுக்கு 32 சம்மன்களும் வழங்கப்பட்டதாக கூட்டரசு பிரதேச சாலை போக்குவரத்து துறையின் துணை இயக்குனர் எரிக் ஜுசி அங் கூறினார். 64 மோட்டார் சைக்கிள்கள், 2 கார்கள், 2 லாரிகள் என 68 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களில் பெரும்பாலானவை வெளிநாட்டினரால் இயக்கப்படும், உள்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு சொந்தமானவை ஆகும் என சோதனையில் கண்டறியப்பட்டதாக எரிக் ஜுசி அங் தெரிவித்தார். ஓட்டுநர் மற்றும் உரிமையாளருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு சாலை போக்குவரத்து சட்டம் 1987 பிரிவு 64(1)ன் கீழ் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என்பதால் உள்நாட்டினர் தங்களது வாகனங்களை வெளிநாட்டினருக்கு வாடகைக்கு விடவோ அல்லது அவர்கள் அதனை பயன்படுத்தவோ அனுமதிக்க வேண்டாம் என்று உள்நாட்டு மக்களை அவர் கேட்டுக்கொண்டார். வேப் புகைத்த குற்றச்சாட்டு, பிரதமரின் புகைப்பட கலைஞருக்கு எதிராக வழக்கு தொடுக்க இக்மால் ஹிஷாம் பரிசீலனை. கடந்த செவ்வாய்க்கிழமை மக்களவையில் இருந்தபோது தாம் வேப் மின்னியல் சிகரெட்டை புதைத்ததாக குற்றச்சாட்டிய
பிரதமரின் புகைப்பட கலைஞருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து தாம் பரிசீலித்து வருவதாக தாலாமேரா நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் இக்மால் ஹஷாம் அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். அச்சம்பவம் தொடர்பில் இன்று மாலை டாங்வாங்கி போலீஸ் நிலையத்தில் புகார் ஒன்று செய்யப்படும் எனவும் அவர் சொன்னார். அதன் பின்னர் அச்சம்பவம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடும் வரை முன்னதாக மக்களவை கூட்டத்தில் போது வேப் புகைத்த குற்றச்சாட்டை இக்மால் மறுத்திருந்தார். தமது வாயில் இருந்தது வேப் அல்ல, பேனா எனவும் அவர் கூறியிருந்தார். அதோடு தமக்கு புகைப்பிடிக்கவும் புகைப்பிடிப்பவர்கள் அருகில் நிற்கவும் அமரவும் பிடிக்காது என்பதோடு தம்மை நன்கு அறிந்தவர்கள் அதனை அறிவார்கள் எனவும் அவர் தெளிவுபடுத்தினார். பிரதமரின் புகைப்பட கலைஞர்களில் ஒருவரான சாடிக் அஷ்ரஃப் என்பவர் இக்மாலின் அந்த புகைப்படத்தை தனது ட்விட்டர் சமூக ஊடகத்தில் பதிவேற்றம் செய்ததை தொடர்ந்து அது வைரலாகி பரவலான கண்டனத்தை பெற்றது குறிப்பிடத்தக்கது.